வெல்கம் டு ஆர்எஸ் வில்லேஜ் விலாக் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வாணியர் அணைக்கு வந்திருக்கோம். தண்ணி வந்து ரொம்ப நிரம்பி இருக்குது, அதனால் வந்து வாணியர் அணைக்கு வந்து வந்து ஒரு வியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து யாரையும் அந்த அளவுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை உள்ளே போகிறதுக்கு, அதனால் ஒரு நம்ம சுற்றிட்டு வந்து இங்கே வந்திருக்கோம். தண்ணியெலாம் கொஞ்சம் அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வாணியர் அணையை பற்றி தான் வீடியோ, வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டேம் தான் வாணியர் டேம். ஸோ இந்த வாணியர் டேமை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேமை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இந்தந்த சீசனில் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதாவது இங்கே எல்லா மக்களும் கேதர் ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இந்த டேமை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாணியர் டேமில் வந்து இப்போ ஒரு சில நாளாக வந்து தண்ணி வந்து ஃபுல் ஆகிட்டே வருது. ஸோ அதை பற்றி தான் காமிக்க போகிறேன். இதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா என் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த அதை வாட்ச் பண்ணுங்கள். அந்த டேமை பற்றி எங்கேன்னு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்கிறேன், அதாவது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்கில் வெங்கடசமுத்திரம் முள்ளிக்காடு அப்படின்ற ஒரு ஊரில் வந்து இந்த வாணியர் டேம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டேமில் வந்து எப்போ சீசன் அப்படின்னு சொன்னால் நவம்பர் டிசம்பர் தான் சீசன், அதாவது இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து மழை பெஞ்சு தொடங்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கிறதுனால இப்போ வந்து எல்லா கால்வாயிலையும் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணி ரொம்பவே கம்மியாக இருந்தது. தண்ணி கம்மியாக இருந்ததுனால இந்த கால்வாயிலாம் தண்ணி திறந்து விட கிடையாது. இப்போது ஒரு சில நாளாக வந்து மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்ததுனால டேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தண்ணி வந்து திறந்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கால்வாயில் ஃபுல்லாக தண்ணி வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டேம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சேருராய் மலை தொடர்ச்சியில் வந்து அமைஞ்சிருக்கு. இதை பற்றி வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனும் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், அதை வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த வாணியர் டேமுக்கு மக்கள் கூட்டம் எந்தெந்த நாளில் வரும் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டேஸில் தான் வந்து இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக அங்கே போயிருந்தோம், அதாவது டேமில் வந்து தண்ணி நம்பியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதனால் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுலாம் கூட்டம் கிடையாது. இந்த தண்ணி வந்து ஃபுல்லானதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முள்வேலி அமைச்சு அந்த பக்கம் போகிறதுக்கு வந்து தடை பண்ணிட்டாங்க. இதாவது யாரும் கிராஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்றதுனால, ஏன்னா வந்து தண்ணி வந்து ரொம்ப வரத்து வந்து அதிகமாகவே இருக்குது, அதனால் வந்து யாரும் அவங்க அலோடு இல்லை. ஸோ அதனால் வந்து முள்வேலிலாம் போட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா இந்த இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டுட்டேன். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள், அப்போது ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி ரொம்ப இருக்கிறதுனால அந்த ஓவர் வியூ வந்து எப்படி
ஸோ இந்த வானியர் டேமை பற்றியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டேமை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு வீடியோவில் இருக்குது, அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டனில் கொடுக்குறோம், அதை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன், அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் RS வில்லேஜ் விலாக். தேங்க்யூ.